அங்கமான மனசை கொண்ட ஒரு சிங்கம் மாதிரி நடந்த ஒரு மனிதர் நம்ம எழுந்துட்டோம். ஒரு நடிகராக நான் என்னுடைய சினிமா வாழ்க்கையில கால எடுத்து வச்சதுலேருந்து என்னை என்னுடைய ஆரம்ப காலத்துல இருந்து அவர் பார்த்துருக்காரு, என்னுடைய வளர்ச்சி பார்த்துருக்காரு. என்ன மட்டும் இல்லை, சுத்தி இருக்கிற யாரா இருந்தாலும் சரி அவ்வளோ பாசமா அவ்வளோ அக்கறையோட அவ்வளோ பாதுகாப்பா பார்த்துப்பாரு. யாராவது உதவி கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்லி அவர் திரும்பி போனது இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எதுவுமே இல்லை. வாழ்க்கையில எந்த துறையில எந்த ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அதுல வெற்றி அடைஞ்சிருக்காரு. மக்களுடைய மனசுல சினிமா ரீதியா இருந்தாலும் அரசியல் ரீதியா எதுவா இருந்தாலும் தமிழர்களுடைய மனசுல ஒரு நீங்கா இடம் அவர் பெற்றிருக்காரு. அவருக்கு அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இத்தனை வருஷங்கள எனக்கு அந்த பழக்கம் இருந்திருக்கு, அவரை நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறது நான் பெருமைப்படுறேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். குடும்பத்தாருக்கும் அவர் நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய ஹார்ட்ஃபெல்ட் கண்டோலன்சஸ். இன்னைக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு மனிதரை நம்ம இழந்திருக்கோம். சில பேர்லாம் இவங்கெல்லாம் மறையவே கூடாதுன்னு நினைப்போம், மனசுக்குள்ள இவங்கெல்லாம் ரொம்ப நாள் வாழணும், அப்பதான் இந்த உலகம் நல்லா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் தான் கேப்டன் சார். நான் இன்னைக்கு காலையில் தொலைக்காட்சியில் பார்க்குறேன், அது நம்பவே முடியல. ஆனால் பயங்கர க்ரௌடு கச்சாமச்சா நடத்திக்கிறாங்க, அது என்ன ஒரு ஒழுங்குமுறையே இல்லை. இவ்வளோ க்ரௌடு கச்சாமச்சான் இருக்காங்க, இதுக்கெல்லாம் கேப்டன் வந்தால் தான்ப்பா எல்லாம் ஒரு சவுண்டு கொடுத்தாரா எல்லாம் ஒழுங்காயிரும். நான் அவர் தான் மறந்துட்டாருன்னு மறந்துட்டு நான் அவரை நினச்சி பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வருந்தி கட்டிக்கிட்டு இந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணி அதெல்லாம் ஒழுங்கு போடுறதில்ல அவர் தான் என் கேப்டன். அவர் கூட எனக்கு பெரிய பரிச்சயம் கிடையாது, பயம் அதிகம். அவர் அவருடைய குரல் அந்த உருவத்துக்கு எந்த ஃபங்க்ஷனில் என்ன வந்தால் கூட குரல் கொடுத்து என்கிட்ட ரொம்ப பழக்கம் இல்லை. ஆனால் அந்த குரலை கேட்டு நான் ஒதுங்கி போயிடுவேன், பயமாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அவர் கூட நடிக்கும் போது எங்களால் பேரரசில் நடிக்கும் போது தான் அது உருவம் வந்து கரண முடியாக இருக்கிறத அது குழந்தை. இப்படி ஒரு குழந்தையா ஜோக்கெல்லாம் என்னை எல்லாம் ரசிப்பாங்க. அவர் ரசித்த நான் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்ப்பேன். ஒரு சின்ன ஜோக்கு அவ்வளோ சொல்லிட்டு நல்லா நல்லா இந்த பண்ணுங்க இதை பண்ணுங்க நிகழ்ச்சி பண்ணுறது நகைச்சுவை ரசிக்கிறதுல அவ்வளோ பெரிய மன்னன். இன்னைக்கு ஒருத்தர் இல்லாமல் அவரை பற்றி சொல்லும்போதுல அவர் கூட சாப்பிட்டதை பற்றியே சொல்கிறாங்க. நான் ஒரு பையனை பார்த்தேன் வெளியூரில், அந்த பையன் ரொம்ப துடிப்பான பையன். நான் வந்து ஒரு விஷயத்த இவர்கிட்ட இருந்து கற்றுக்கினேங்க. நான் என்னப்பா ஃபைட்டா பின்னாடி காலில் எடுத்துவார் அது வேணாம், அதெல்லாம் ஓகேங்க. சோறு போட்டால் புண்ணியன்றதை இவருக்கு தான் கற்றுக்கினேன். மற்றவங்களுக்கு சாப்பாடு போட்டால் புண்ணியன்றதை கற்றுக்கணும்னு ஒரு பையன் வில்லேஜில் அதே வேலையை பண்ணுறான். உண்மையிலே நாலு பேருக்கு சாப்பாடு போட்டால் என்ன சந்தோஷம்னு அவரை பார்த்தா தெரியுது. எனக்கு ஒரு குழப்பம் வந்துச்சு, நல்லது பண்ணால் அவங்க ரொம்ப நாள் இருப்பாங்க, கெட்டது பண்ணால் சீக்கிரமாக செத்துறாங்க, இதுதான் இயல்பு. அது எனக்கு டவுட் வந்துச்சு. இப்போ இவரெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் போகிறாரு, அந்த கொள்கையை நம்ம நம்பணுமான்ட்டு இவங்கெல்லாம் சீக்கிரம் போகிறாங்க. இவரெல்லாம் கடவுளாயிட்டு எல்லாரையும் ப்ளஸ் பண்ணணும், எல்லாரையும் நல்வழிப்படுத்தணும். அவர் ஆத்மா சாந்தடி இறைவன் நடி அண்ணன் விஜயண்ணன் விஜயண்ணன் இழப்பு மாபெரும் இழப்பு. விஜயண்ணன் ஆறு ஏழு படத்துக்கு நான் ஹீரோ ஆகிட்டு ஆசைப்படுவேன், டைலாக் நான் தான் எழுதுவேன், சொல்லிக் கொடுப்பேன். கேட்ட மாத்திர அப்படி கம்பீரமாக ஒரே கையில் ஓகே பண்ணுவோம். ஏழு படம் ஒரே கேட்டேன் விசாரணை. இப்போ மாபெரும் ஒரு ஹீரோ
திரைப்படத்திலையும் உச்சது தட்டு நடிகர் சங்க தலைவராக இருக்கிறார். அதே மாதிரி அரசியலிலும் உச்சந்தட்டு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தும் பெற்றவர். அபாரமான ஒரு நல்ல குரல். ஏழை எளிய மக்களுக்கு, குறிப்பாக தாய்மார்களுக்கு, டெக்னீஷியன் அல்ல, கட்சி தொழிலாளர்கள் துணையின் நடிகர் நடிகர் யாராக இருந்தாலும் மகளிர் கொடுக்க வல்லனாக இருந்ததை நான் நேரடியாக பார்த்தேன். அவர் படங்களுக்கு உதவி இயக்குநராக பயன்படுத்தேன், ஆனால் அவர் நடிக்க முடியலை என்று நான் முடியல. இப்படிப்பட்ட நல்ல குணம் படைத்த அவர் இழந்து வாடும் அவருக்கு துணைவியாருக்கும், அவருக்கு பிள்ளைகளுக்கும், அவர் கட்சி தொண்டர்களுக்கும், கட்சியின் தீவிர ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் அண்ணன் விஜயன் சாட் கழிங்க அப்படின்னு சொல்லுவேன். வருவார், சிங்கம் போல இருப்பார், சிங்கம் போல இருப்பார். அவருக்கு பிடித்தது சண்டை காட்சி தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் அவர் சண்டை அருமா போது நான் வந்து ஃபைட்டில் பண்ணேன். அவளை அபாரமாக ஃபைட் பண்ணுறேன். ஃபைட்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவரை பார்த்தா நானும் கற்றுக்கிட்டேன், தலைவரை பார்த்தா நானும் கற்றுக்கிட்டேன். அற்புதமான ஒரு நடிகர். தலைவர் மட்டுமே கொண்ட தமிழகத்துக்கு மிக பெயரப்பு தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறாரோ அவங்க எல்லாம் தெரியலை. நம்பவே முடியும், நம்பவே முடியும். கேப்டன் அவர்கள் என்னைக்கும் லெஜண்ட். அவர் நம்மளை விட்டு பிறந்து போனாலும் ரெண்டு விஜயகாந்த இங்கே கொடுத்துருக்காரு, அதுதான் அவர் புதல்வர்கள். அந்த ரெண்டு புதல்வரும் அண்ணனின் புகழை கண்டிப்பாக பெருமளவுக்கு உயர்த்துவ நம்பிக்கை இருக்கிறது. கடவுள் அழைத்துக் கொண்டார் அண்ணாவின் கல்வி ஆழ்ந்த இளங்கரை எல்லோரும் தெரிந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து தமிழகம் முழுவதும் ஒரே கண்ணீர் கம்பளமா இருக்காங்க. மனிதர்கள் பிறக்கிறாங்க, வாராங்க, போறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் எப்போவாவது ஒரு தடவை தான் பிறப்பாங்க. அவர் வந்த காலத்திலேருந்து நடிகராக மட்டுமில்லை, நடிகராக இருக்கும் பொழுதும் கூட அவருடைய சிறப்பு அம்சமே இறக்கம்தான். மற்றவர்கள் துன்பப்படும் போது இறங்கி ஓடி வந்து உதவி செய்வதுதான் விஜயகாந்த். முன்னோடியாக இருந்தார். அவருக்கு ஏற்றுக்கொண்ட கேரக்டர்கள் சினிமாவில் கூட நாட்டுப்பட்டு மிக்கதாகவே இருக்கும். ஒரு போலீஸ் அதிகாரியாகவோ அல்லது அமைச்சராகவோ ஏதோ எந்த பொறுப்பை ஏற்றாலும் அவருடைய அதை பார்க்குற போது நமக்கே நாட்டுப்பட்டு வந்துவிடும், இந்த நாட்டை காப்பாற்றணுங்கிற பொறுப்பு வந்துவிடும். நிறைய போலீஸ் அதிகாரிகள் அவர்களை வந்து ரோல் மாடலாக வச்சு இன்றைக்கும் அவர் போல் சில போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு நடிகரை இழந்துட்டோம், ஒரு அரசியல்வாதியை இழந்துட்டோம். அவருக்கு அதிமுகவோட தொடர்பு இருக்கிறப்போ, கூட்டாக இருக்கிறப்போ நாங்கள்லாம் தமிழ்நாடு முழுவதும் அவருக்காக பிரச்சாரம் செஞ்சுருக்கேன். 29 எம்எல்ஏ வர்ற அளவுக்கு வெற்றிகரமாக அவர் கூப்பிட்டு நன்றின்னு சொன்னார். ஆனால் எனக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னு. அதனால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்கள், யார் வந்தாலும் சாப்பாடு போடுறது, யார் வந்தாலும் உதவி பண்ணுறது, என் கடன் பணி செய்து கிடப்பதுங்கிற மாதிரி அவர் வந்து வேலை உதவி செய்கிறது மட்டுமே. அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை இனிமேல் காண்பது என்பது அரிது. இன்னும் இந்த சாதனையை முறியடிக்கணும்னா இன்னொரு விஜயகாந்த் மறுபடியும் தமிழகத்தில் பிறந்து அவரே அவர் சாதனையை முறியடித்தால்தான். அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு நடிகர் நாம் இழந்துட்டோம், அரசியல்வாதி இறந்துட்டோம். ஏழை மக்களெல்லாம் அவர் அரசியலுக்கு சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த அரசியல்காரர்களாக விமர்சனம் ஏற்படுகிற போது எத்தனை பேர் விமர்சனத்துக்கு உள்ளாகிறார்கள். ஆனால் ஒரு நல்ல தலைவனை வந்து அடையப் போகிறோம், நல்ல தலைவனை தமிழகத்திற்கு கிடைத்து விட்டார் என்ற மகிழ்ச்சியை, வருங்காலத்திலே அவர் தமிழகத்தினுடைய பொறுப்பை ஏற்று ஏழை எளிய மக்களுக்கும் கல்வி மற்ற எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கக்கூடிய, ஏழைகளின் கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு மாமனிதர் அரசியலுக்கு வந்து விட்டார். இனி அவர் தமிழ்நாட்டினுடைய பொறுப்பை ஏற்கிற போது நம்மளுடைய வாழ்வு, தமிழ்நாட்டினுடைய ஏழை மக்களின் வாழ்வு மலரும் என்ற எண்ணத்தோடு இருந்து கொண்டிருக்கையிலே அவர்கள் துரதிருஷ்டவசமாக நம்ம விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை. நெடுங்காலம் உடல்நலக்குறைவாக இருந்தார். இருந்தபோதிலும் கூட அவருடைய துணைவியார் அவர்கள் அவரை காப்பாற்றி தமிழக மக்களும் ஒப்படைப்பதற்காக எவ்வளோ அரும்பாடு விட்டார். 4 ஆண்டுகள் அரும்பாடு விட்டு கேப்டன் நல்லா இருக்காருன்னு தொண்டர்களுடைய மனதை ஆறுதல் படுத்தி கொண்டிருந்தார். இருந்தாலும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஆனால் அவருடைய அவருடைய பொறுப்பை ஏற்று, இந்த தேமுதிக அவருடைய பொறுப்பை ஏற்று அவருடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், அவர் திறமையிலோ படித்தவர், மிகப்பெரிய திறமசாலி, அவர் இந்த கழகத்தை ஏற்று அவர் சென்ற வழியிலே புரட்சி கலைஞருடைய கனவை, அவருடைய ஆசையை, தமிழக மக்களுக்கு அவர் என்னென்ன நினைத்திருந்தாரோ அவ்வளவு நிறைவேற்றுவதற்கு சிறந்த இந்த தேமுதிகவை வழிநடத்தி செல்வார். கண்டிப்பாக அவருக்கு தமிழகத்திலே அரசியலே அவருக்கு ஒரு இடம் ஒன்று. அப்படி வருகிற போது தமிழக மக்கள் வாழ்வு மலரும்,
இந்த இக்கட்டான தருணத்தில் அவரை இழந்து வாடும் குடும்பத்திற்கு மிக்க இறைவனுடைய எல்லா சக்திகளையும், அதை தாங்குகிற எல்லா சக்தியும் கொடுக்கணும், எல்லாதும் இருக்கணும் என்று அவருடைய ஆத்மா இறைவனுடைய நிழலில் சாந்தியடையும்படி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.